தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களை சீரழிக்க ஒன்றிய அரசு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி இதை இதனால் வரை கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்குது, நம்முடைய காவிரி டெல்டாவை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதற்கு இன்னும் மாநில அரசு அமைதியா இருக்கிறார், முதலமைச்சர் இன்னும் அமைதியா இருக்கிறார். இத்தனை முறை நாங்க போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி மனித சங்கிலிருந்து சட்டம் போராட்டம், நீதி போராட்டம், சட்டமன்றத்திலயோ நடைபயணம், கூட்டு போடுற போராட்டம், எத்தனையோ போராட்டம், மக்கள் கருத்து எல்லாமே சேர்ந்து எங்க சட்டமன்ற உறுப்பினர் குழுவா போனாங்க. எங்க மாவட்ட செயலர்கிட்ட 10 முறை கைதா இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு. இப்படி பிறகுதான் இப்பதான் இதெல்லாம் ஒன்னு ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்குது. இல்ல ஆனாலும் அரசு அமைதியா இருக்குது எனக்கு புரியல. என்ன எவ்வளவு நாள் அமைதியா இருக்க போறீங்க? எல்லாம் அவங்க வந்து அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குதான் பேசுவீங்களா? செய்யுங்க. எங்களுக்கு வேண்டியது முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இப்ப நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த 6 புதிய சுரங்கங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு வரணும். உங்களுக்கு உண்மையிலேயோ மக்கள் மீது, விவசாயிகள் மீது, விவசாய நிலத்தை மீது, காவிரி டெல்டாவை பாதுகாக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா இந்த அறிவிப்பு நீங்க உடனடியாக நீங்க செய்வீங்க.